ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சசி சுகன்யா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எக் நூடுல்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து சுடுதண்ணியில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டு நூடுல்ஸ் வந்து கொதிச்சிட்ருக்கு இப்போது. அதெடுத்து நார்மல் வாட்டரில் கொஞ்சமாக அலாசி எடுத்து வைக்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாத்திரம் வச்சாச்சு, பாத்திரம் சூடாகிட்ருக்கு. இங்கே வந்துட்டு நூடுல்ஸ் வேக வச்சு எடுத்து வடிகட்டு வச்சாச்சு. ஆனியனும் பச்சை மிளகா கொஞ்சமாக தக்காளி 4 முட்டை ரெடியாக இருக்குது. இப்போ இது எப்படி நம்ம ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ சூடான பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றணும். கொஞ்சம் நிறையாவே விட்டுட்டேன் எண்ணெய். நூடுல்ஸ் வந்து அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ நறுக்கி வச்ச ஒரு ஆனியன் எடுத்து வெங்காயம் வதங்கட்டும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் ஒரு 4-5 பச்சை மிளகாய், ஒரு தக்காளி, இதுவும் நல்லா வதங்கணும். டொமேட்டோ சாஸ் இருக்கிறவங்க ஊற்றிக்கலாம், எங்கிட்ட இல்லை, அதனால் வந்து ஒரு தக்காளி போட்டிருக்கேன். வதங்கட்டும் நல்லா. இந்த டைமில் வந்து 1 ஸ்பூன் சால்ட் போடுறேன். பாருங்க, நாலு முட்டை ஊற்றுறேன் இதில். உள்ள பார்த்தேன் இது எல்லாத்துக்கே காமிச்சிட்டு. இந்த டைமில் அந்த நூடுல்ஸ் கூடயே கொடுத்தாங்க ஒரு பவுடரு, அதை ஆட் பண்ணுறேன். இந்த சோயா சாஸு, சில்லி சாஸு, டொமேட்டோ சாஸு, இது எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு ஃப்ரீஸ் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் உடம்புக்கு கேடுதா, எதுவுமே ஆட் பண்ணாமல் உடம்புக்கு கேடு இல்லாமல் நம்ம எப்படி சமைச்சு சாப்பிட்றது அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். Thank you.
ரெடி ஆயிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க, கெமிக்கல் எதுவுமே ஆட் பண்ணாம. நூடுல்ஸ் ரெடி ஆயிருச்சு, சூப்பராக ரெடி ஆயிருக்கு. கெமிக்கல் எதுவுமே போடாமல் ரெடி பண்ணியிருக்கேன். வாங்க சாப்பிடலாம். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. வெரி குட், நைஸ். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. எக் நூடுல்ஸ் சூப்பர். கடையில் கூட இந்த மாதிரி டேஸ்ட் இருக்காது. நிஜமாலே சூப்பராக இருக்கு. நான் எதுவுமே ஆட் பண்ணல. அந்த இது சோயா சாஸு, சில்லி சாஸு, அப்புறம் எக்கு நிறைய போட்டிருக்க. ஆமாம், டேஸ்ட் நல்லா சூப்பர். ஐ லைக் இட். மகத்தே நல்லா இருக்கா? இங்க பார், நல்லா இருக்கு. இந்த மாதிரி சாப்பிட்ருக்கியா வீட்டில் செஞ்சு இதுக்கு முன்னாடி? கடையில தான் வாங்கி சாப்பிட்டிருக்கேன். இனிமே கடையில வாங்காம இந்த மாதிரி வீட்டில் பண்ணி சாப்பிடணும். சரியா? நல்லா இருக்கா லீனா? டேஸ்ட் எப்படி இருக்கு? ஓகே, இவங்க மூணு பேரும் சாப்பிட்றாங்க, நானும் போய் சாப்பிட போறேன். போய் சாப்பிடுங்க. பாய். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மெயினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேர்ந்து சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒன்னா சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் பாய்.